ICC T20 உலகக்கிண்ணம் 2022. வணக்கம் விளையாட்டு பிரியர்களே, இன்று நாட்டிலும் முக்கியமான சில விளையாட்டு செய்திகளோடு உங்களை சந்திக்க நாங்கள் வந்துட்டோம். நான் உங்கள் ஆர்ஜே சசி. நான் உங்கள் ஆர்ஜே மதன். இலங்கையணி அடுத்த சுற்றுக்கு போகுமா போகுமா போகுமா? ஏன் கயிறுகிட்டே இருந்தா வைத்தியசாலைக்கு தான் போகணும். என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இலங்கைக்கு இப்போது கொஞ்சம் சாதகமான பாதை தெரிகிறது மதன். காரணம், இன்றைக்கு நடந்த போட்டி, அதுவும் இங்கிலாந்தை வீழ்த்தி இருக்கிறது அயர்லாந்து. இது சாத்தியமா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். நடந்திருக்கிறது மழை காரணமாக. டக்வர்த் லூயிஸ் முறை மூலமான அடிப்படையிலே இங்கிலாந்தை 5 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அயர்லாந்து வென்று விட்டது. இதன் காரணமாக இலங்கை இருக்கக்கூடிய குழுவிலே எல்லோரும் 2 புள்ளிகளோடு இருக்கிறாங்க. ஓகே, இந்த மழை வந்து யாரை காப்பாற்றியது? இங்கிலாந்தை காப்பாற்றியதா அயர்லாந்தை காப்பாற்றியதா அப்படின்னு சொல்லி கேட்கறது முதல்ல, இலங்கை கொஞ்சம் ஓரளவு காப்பாற்றியிருக்கிறது. இந்த புள்ளிப்பட்டியலிலே தொடர்ந்தும் ஆதிக்கம் செலுத்துகின்ற அணிகளில் ஒன்றாக இலங்கை மாறிவிட்டது. அதனிடம் இந்த குழுவில் இருக்கக்கூடிய எல்லா அணிகளும் ஒவ்வொரு வெற்றிகளை பதிவு செய்திருக்கின்றன. அயர்லாந்து ஒரு வெற்றி, இலங்கை ஒரு வெற்றி, ஆஸ்திரேலியா ஒரு வெற்றி, அதனிடம் இப்போது பாருங்கள் நியூசிலாந்து ஒரு வெற்றி. இப்போது என்ன நடக்க போகிறது என்று சொன்னால், இன்றைக்கு இடம்பெற போகின்ற இந்த போட்டி, குறிப்பாக நியூசிலாந்துக்கும் இந்த ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான போட்டியும் மழையினால் கழுவப்படுமாக இருந்தால் நியூசிலாந்துக்கு 1 புள்ளி, ஆப்கானிஸ்தானுக்கும் 1 புள்ளி வழங்கப்படும். அதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பேசப்படுகிறது. இதெல்லாம் இப்படி இருக்க, இலங்கைக்கு அடுத்த போட்டி யாருடன் நிச்சயமாக இந்த உலக கண்டத்திலே சாதிக்கக்கூடிய ஒரு வேகப்பந்து வீச்சாளராக இருப்பார். இலங்கைக்கு எப்போதுமே அதிகமாக கை கொடுப்பது சுழல் பந்து வீச்சா வேகப்பந்து வீச்சா? சுழல் பந்து வீச்சு. அதிலும் குறிப்பா வனிந்து ஹாசரங்க, இப்ப நான் சுழட்டும் போது உங்களுக்கு தெரியுது யாரா இருக்கும்னு சொல்லி. நேற்றைய நாள்ல வந்து ஆஸ்திரேலிய அணியுடனான போட்டியில் வந்து நிச்சயமாக வனிந்து ஹாசரங்க ஏதாவது ஒன்று செய்து வென்று கொடுப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் தரமா செய்து விட்டார். ஆஸ்திரேலிய அணி வந்து இலகுவாக வென்றிருந்தது. வனிந்து ஹாசரங்கின் பந்து வீச்சு வந்து பதம் பார்த்திருந்தது ஆஸ்திரேலியா. ஆனாலும் கூட அவர் அடுத்த போட்டியில் வந்து மீண்டு வருவார். அவரோடு சேர்ந்து மகேஷ் தீக்ஷன் இருக்கிறார். எனவே இலங்கையின் வேகப்பந்து வீச்சு கொஞ்சம் பலப்படுத்திக் கொண்டு சுழல் பந்து வீச்சு தாராளமாக இருக்கிறது. எனவே இலங்கை பந்து வீச்சில் பலத்தை கொண்டு வரவேண்டும். அதே போல மிக முக்கியமான ஒன்று தசுன் சானக், அவர் சகல துறையிலும் பிரகாசிக்க வேண்டும். அதே போல அந்த வீரர்கள் அந்த இக்கடான பங்களிப்பை சிறப்பாக வழங்க வேண்டும். தசுன் சானகனுடைய பங்கு மிக மோசமாக இருக்கிறது. இந்த உலக கண்டத்தில் ஒரு துடுப்பாட்ட வீரராக, பந்து வீச்சாளராக, அடித்தலைவராக சில பிள்ளைகளை விட்டாலும் கூட சில நேரங்களில் அது சாதகமாக அமைந்து விடுகிறது. வனிந்து ஹாசரங்கடி
செல்வாவும் பந்து வீச்சிலும் அதிலிருந்து துடுப்பாட்டத்திலும் கை கொடுக்க வேண்டும். சாமிக்கு காலம் நடந்த அது எடுப்போமா இது எடுப்போமா அங்கே போமா இங்கே போமா பரபரப்பாவே இருப்பாரு. துடுப்பாட்டத்திலிருந்து எந்த விதமான பரபரப்பான ஆட்டங்களையும் நாங்கள் பார்க்கல. எனவே அவரும் அதிரடியாக ஆட வேண்டும். ஆரம்ப துடுப்பாட்டம் அபாரமாக இருக்கிறது. குசால் மெண்டிஸ் மற்றும் டிசங்கா இருவரும் சிறப்பாக ஆடுகிறார்கள். அவரை தொடர்ந்து இந்த இருவரையும் தொடர்ந்து வருகின்ற சரித் அசலங்கியாக இருக்கலாம், பானுக ராஜபக்ஷ, அதிலும் தனஞ்செய்டி சில்வா, இவர்களும் ஓட்ட வேகத்தை அதிகரிக்க வேண்டும். 20 போட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு வீரர் 30 அதிகமான ஓட்டங்களை பெற்றாலே அது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படும். 30 ஓட்டங்களுக்கு அதிகமாக பெற்றாலே போதும். பிரதம் நிசங்க ஒரு 30, குசல் மெண்டிஸ் ஒரு 30, அதிகம் தனஞ்செய்டி சில்வா, சரித் அசலங்க, தசம் சானக, பானுக ராஜபக்ஷ எல்லோரும் ஒரு 30 ஓட்டங்களையாவது எடுத்துக் கொடுத்தா நல்லா இருக்கும். ஆனா அது நடக்கிற மாதிரி தெரியல. இப்ப வந்து இலங்கையினுடைய பயிற்சியாளர் சில்வா வுட் சொல்லியிருக்காரு, நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம், நிச்சயமாக அடுத்தடுத்த போட்டிகள் வென்று அரையிறுதிக்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மகேலஜயவர்தன ஆலோசனை இருக்கக்கூடிய சொல்லியிருக்காரு, இலங்கையின் வீரர்களுடைய மனநிலை சிறப்பாக இருக்கிறது, எனவே அடுத்தடுத்த போட்டிகளில் வெற்றி என்பது எங்களுடைய ஒரே குறிக்கோளாக இருக்கும் என்று சொல்லி மகேல சொல்லியிருக்கார். நியூசிலாந்து அணியுடனான போட்டியில் இலங்கையின் வெற்றி பெறுமாக இருந்தால் அடுத்த இரண்டு போட்டிகளும் இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் இந்த இரண்டு போட்டிகளிலும் இலங்கையின் ஏதாவது ஒன்று வெற்றி பெற்றால் போதும். குறிப்பாக இங்கிலாந்தோடு இப்போது இலங்கையின் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது, அதே போல ஆப்கானிஸ்தான். ஆனால் இரண்டு போட்டிகளையும் தீர்மானிப்பது இந்த நியூசிலாந்து அணியுடனான போட்டி தான். எனவே நியூசிலாந்துடனான போட்டி எதிர்வரும் 29 எடுபெற போகிறது. போட்டியுடைய ஸ்கோர் இவர்களை எதிர்பாருங்கள். கேன் வில்லியம்ஸனா அல்லது தஷம் ஷானகவா யாருக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை காத்திருந்து நாங்கள் அறியலாம். போயிட்டு வாரம் பாய். ICC T20 உலக கிண்ணம் 2022.